தொடர்வது விரைவு செய்திகள். சவுக்கு சங்கரை அரசு பணியிலிருந்து நிரந்தரமாக நீக்கி லஞ்சம் மற்றும் ஊழல் தடுப்பு பிரிவு துறை உத்தரவிட்டுள்ளது. சங்கர் என்பவர் ஊழல் மற்றும் லஞ்ச ஒழிப்புத்துறையில் தொழில்நுட்ப உதவியாளராக பணியாற்றி வந்தார். கடந்த 2008 ஐபிஎஸ் மற்றும் ஐஏஎஸ் அதிகாரிகள் பேசிய செல்போன் உரையாடலை ஒட்டுக்கேட்டு அதனை ஊடகத்திற்கு விற்பனை செய்ததாக இவர் மீது குற்றச்சாட்டு எழுந்தது. அதன் அடிப்படையில் சங்கர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டார். இந்நிலையில் சங்கர் நீதிபதிகளை அவதூறாக பேசிய வழக்கில் 6 சிறை தண்டனை விதிக்கப்பட்டு கடலூர் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். அதனைத் தொடர்ந்து சங்கரை அரசு பணியிலிருந்து நிரந்தரமாக நீக்கி லஞ்சம் மற்றும் ஊழல் தடுப்புத்துறை உத்தரவிட்டுள்ளது. இத்தொடர்பான நோட்டீஸை வழங்க அதிகாரிகள் கடலூர் சிறைக்கு சென்ற நிலையில் அந்த நோட்டீஸை வாங்க சங்கர் மறுத்துள்ளதாக கூறப்படுகிறது. அரசுக்கு சொந்தமான நிலத்தில் உள்ள மரங்களை வெட்ட யாருக்கும் உரிமை இல்லை என்று உயர்நீதிமன்ற மதுரை கிளை கண்டித்துள்ளது. கரூர் மாவட்டம் ஈசனத்தம் கிராமத்தில் குடகனாறு பிரதான கால்வாயில் பொது PMEGP ஸ்கீம்ல 10 லட்சம் கடன் வாங்கி சொந்த பிசினஸ் ஆரம்பிக்கணுமா? அது எப்படி வாங்கணுங்கிற சீக்ரெட்ஸ் தெரியணுமா? ஃப்ரீடம் ஆப்ப உடனே டவுன்லோட் பண்ணுங்க. பணித்துறை இடத்தில் உள்ள மரங்களை வீரமலை சுப்பிரமணி ஆகியோர் வெட்டியுள்ளனர். இவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி பணமேட்டுப்பட்டியைச் சேர்ந்த ரேணுகோபால் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது ஆஜரான அரசு தரப்பு வழக்கறிஞர் சீமை கருவேல மரங்களே வெட்டப்பட்டிருப்பதாக கூறினார். மனுதாரர் தரப்பு வழக்கறிஞர் வளர்ந்த பெரிய மரங்கள் வெட்டப்பட்டதற்கான புகைப்படங்களை வழங்கினார். இருதரப்பு வாதத்தையும் கேட்டறிந்த நீதிபதிகள் அரசு நிலத்தில் உள்ள மரங்களை அனுமதியின்றி வெட்டுவது சட்டப்படி குற்றம் என்று தெரிவித்தனர். மரங்களை வெட்டிய நபர்கள் மீது உரிய விசாரணை நடத்தி தொடர்புடைய போலீசார் வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்றும் நீதிபதிகள் உத்தரவிட்டனர். மரங்களை வெட்டிய நபர்கள் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கை குறித்து குடகனாறு செயற்பொறியாளர் பதில் மனு தாக்கல் செய்ய உத்தரவிட்ட நீதிபதிகள் அடுத்த விசாரணையை 2 ஒத்திவைத்தனர். திமுக மாவட்ட அமைப்பு தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் 3 விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. திமுகவில் மாவட்ட செயலாளர், மாவட்ட அவைத்தலைவர், பொருளாளர், துணைச் செயலாளர் உள்ளிட்ட பதவிகளுக்கான தேர்தல் நடைபெறவுள்ளது. 3 இன்று புதுக்கோட்டை, அரியலூர், பெரம்பலூர், திருவாரூர், நாகை, தஞ்சை, கடலூர், கள்ளக்குறிச்சி, விழுப்புரம் உள்ளிட்ட நிர்வாக ரீதியான 16 மாவட்டங்களுக்கு வேட்புமனு தாக்கல் நடைபெறுகிறது. புதுக்கோட்டை தெற்கு மாவட்ட செயலாளர் பதவிக்கு அமைச்சர் ரகுபதி, விழுப்புரம் வடக்கு மாவட்ட செயலாளர் பதவிக்கு அமைச்சர் செஞ்சி மஸ்தான், அரியலூர் மாவட்ட செயலாளர் பதவிக்கு அமைச்சர் சிவசங்கர் ஆகியோர் மனு தாக்கல் செய்திருக்கின்றனர். நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி அருகே குடியிருப்பு பகுதியில் 2 உலா வந்த சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. அரவேணு பெரியார் நகர் பகுதியில் உள்ள வீட்டின் அருகே கடந்த சில நாட்களுக்கு முன்பு 4 சிறுத்தை புலிகள் உலா வந்தன. இந்நிலையில் இன்று அதிகாலை அதே வீட்டிற்குள் 2 நுழைந்துள்ளன. 1 வீட்டின் சுவர் மீது ஏறி உள்ளே சென்ற நிலையில் மற்றொரு கரடி சாலையில் நடமாடியது. புலி கரடிகளின் நடமாட்டத்தால் அச்சமடைந்துள்ள மக்கள் வனவிலங்குகளை பிடித்து அடர்ந்த வனப்பகுதிக்குள் விட வேண்டும் என்று வனத்துறைக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். உத்தராகண்டில் மலையின் பெரும்பகுதி சரிந்து விழுந்ததால் ஆதி கைலாஷ் யாத்திரை பாதை மூடப்பட்டது. உத்தராகண்ட் மாநிலம் நஜாங் தம்பா கிராமத்திற்கு அருகே உள்ள மலையின் பெரும்பகுதி சரிந்து விழுந்தது. இதனால் தவாகாட் லிபுலெட் தேசிய நெடுஞ்சாலை மூடப்பட்டது. அதனைத் தொடர்ந்து ஆதி கைலாஷ் யாத்திரை பாதையில் யாரும் செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. மேலும் நஜாங் தம்பா கிராமத்தில் உள்ளூர் மக்களுடன் ஏராளமான சுற்றுலா பயணிகளும் சிக்கிக் கொண்டுள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இதனிடையே மலையின் பெரும்பகுதி சரிந்து விழுந்த காட்சி இணையத்தில் வெளியாகியுள்ளது. ராஜஸ்தானில் நீருக்குள் கர்பா நடனம் ஆடும் காட்சி சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது. நவராத்திரி விழா நெருங்கும் நிலையில் குஜராத் மற்றும் ராஜஸ்தானில் தாண்டியா மற்றும் கர்பா நடனங்கள் களைகட்டியுள்ளன. ராஜஸ்தான் மாநிலம் உதய்பூரில் நீச்சல் குளத்தில் ஆண்களும் பெண்களும் கர்பா நடனம் ஆடியுள்ளனர். யூ
நிருபர் டிடிஎஃப் வாசன் மீது கோவை போலீசார் மேலும் ஒரு வழக்கு பதிவு செய்துள்ளனர். கடந்த 14 தேதி டிடிஎஃப் வாசன் அவரது இருசக்கர வாகனத்தில் யூடியூபர் ஜி பி முத்துவை பின் சீட்டில் அமர வைத்து கோவை போத்தனூர் பகுதியில் அதிவேகமாகவும் அஜாக்கிரதையாகவும் வாகனத்தை ஒட்டி அதனை பதிவு செய்து அவரது யூடியூப் சேனலில் வீடியோவாக வெளியிட்டுள்ளார். இந்த காட்சிகள் வெளியான நிலையில் போத்தனூர் போலீசார் டிடிஎஃப் வாசன் மீது இரு பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்தனர். இந்நிலையில் டிடிஎஃப் வாசன் மீது சூலூர் காவல் நிலையத்திலும் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. சூலூர் காவல் நிலைய எல்லைக்கு உட்பட்ட சிந்தாமணிபுதூர் பகுதியில் பாலக்காடு சாலையில் அதிவேகமாக வாகனம் ஓட்டியதால் அவர் மீது 3 பிரிவுகளில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளனர். ஹரியானாவில் அனுமதியின்றி கட்டப்பட்ட ரவுடியின் வீடு